பதினாறாவது தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையினுடைய வரவு செலவு கூட்டத்தொடர் மிக சிறப்பாக தமிழக மக்கள் மகிழ்கின்ற வகையிலே அமைந்தது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலின் போது அளித்த பல வாக்குறுதிகள் இந்த கூட்டத்தொடரிலே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமென்றால், ஒன்றிய பாஜக அரசு விவசாயிகளை வதைப்பதற்காக கொண்டு வந்த மூன்று வேளாண் சட்டங்களுக்கு எதிராக மிக வலுவான தீர்மானம் ஏகமனதாக இந்த கூட்டத்தொடரிலே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அதேபோல குடியுரிமை திருத்த சட்டம் ஒன்றிய அரசு கொண்டு வந்து இந்திய குடிமக்களை பாகுபடுத்தி அந்த திட்டத்துக்கு எதிராகவும் வலுவான தீர்மானம் சட்டமன்ற பேரவையில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இதேபோன்று பல சட்டங்களை, பல தீர்மானங்களை இந்த கூட்டத்தொடரிலே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. மிக ஆரோக்கியமாக ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் சமச்சீரான வாய்ப்பு இந்த கூட்டத்தொடரிலே அளிக்கப்பட்டிருப்பதற்கு நான் மனதார அதை பாராட்டுகின்றேன். இன்றைய கூட்டத்தொடரிலே மிக முக்கியமாக ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கின்ற ஏறத்தாழ 15 பேர்களை, மாணவர்களை உயிர்குடிக்க வைத்திருக்கின்ற நீட் சட்டத்துக்கு எதிராக ஒரு வலுவான சட்ட தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. சமூக நீதியை நிலைநாட்டக்கூடிய வகையில், மாநிலங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டக்கூடிய வகையில், பாகுபாடு இல்லாமல் கிராமப்புற மக்களும் ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களும் பயன்பெறக்கூடிய வகையில் இந்த நீட்டுக்கு எதிரான சட்டம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இதை அகில இந்திய அளவிலே ஒருங்கிணைத்து இதற்கு சரியான வடிவம் கொடுப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழிவகுப்பார் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. இன்றைக்கு சட்டமன்ற பேரவையில் ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நான் முன்மொழிந்திருந்தேன். வாணியம்பாடியில் கடந்த 10ஆம் தேதி 42 வயதான சமூக ஆர்வலர் வசீம் அக்ரம் போதைப்பொருள் கடத்தல் கும்பலால், வியாபாரிகளால் மிக கோரமாக படுகொலை செய்யப்பட்டார். அது குறித்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், கஞ்சா வியாபாரிகளை இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்ற அந்த அறிவிப்பை வரவேற்கின்றோம். கொலையுண்ட வசீம் அக்ரம் குடும்பத்தைச் சார்ந்த ஒருவருக்கு தகுதியின் அடிப்படையில் அரசு வேலை அளிக்க வேண்டும். அதேபோன்று அவர்களுடைய குடும்பத்தினருக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்திருக்கின்றோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை கனிவோடு பரிசீலிப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. இல்லை, தமிழ்நாட்டில் நீட்டின் காரணமாக அனிதா முதல் தனுஷ் வரை தங்களுடைய இன்னுயிரையும் மாய்த்து கொண்ட அனைத்து மரணங்களுக்கும் ஒன்றிய பாஜக அரசு தான் முழு முதல் காரணம்.